Dear learners, in the video le C++ programming concept பார்க்க போறோம். அதுல வந்துட்டு ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டு அதுல உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம் மூலயமா அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, இதுதான் வந்துட்டு ஒரு C++ ப்ரோக்ராம். ஆஷ் இன்க்ளூட் லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள்குள்ளே வந்துட்டு iostream.h அப்படின்னு இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா ஹெட்டர் ஃபைல். இதுதான் என்ன ஹெட்டர் ஃபைல். அடுத்தது இன்ட்டு மெயின் ஆஃப். இன்ட்டுங்கிறது வந்துட்டு டேட்டா டைப். மெயின் ஆஃப்ங்கிறது வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன். அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராக்கெட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் எது அப்படின்னா இந்த மெயின் ஆஃப் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அதனுடைய டேட்டா டைப் என்ன அப்படின்னா இன்ட்டு. இன்ட்டுனா இன்டீஜர். அதாவது இந்த மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இன்டீஜராக இருக்கும். இன்டீஜர் அப்படின்னா ஹோல் நம்பர். ஓகேவா? ஸோ ஹோல் நம்பராக தான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் ஃபைனலாக வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு இன்டீஜராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த இன்டீஜருங்கிற டேட்டா டைப். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகிறதும் க்ளோஸ் ஆகிறதும் எதை வச்சு டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் அதை வச்சு தான் வந்துட்டு ஓப்பன் ஆகிறதையும் க்ளோஸ் ஆகிறதையும் டினோட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ இப்போ சி அவுட் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து என்ன அப்படின்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த சி அவுட்குள்ளே சி அவுட் கருத்து வந்துட்டு டபுள் லெஸ் தென் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை தான் ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் புட் டு ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். சி இந்த சிம்பிள்க்கு அடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு நான் சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுக்கலாம், உங்கள் நேம் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே இன்டீஜருங்கிறதால இங்கே வந்துட்டு நம்ம எந்த நம்பர்ஸும் யூஸ் பண்ணலை. ஆனால் நார்மலாக இங்கே மெயினாக ஃபங்க்ஷனுங்கிறது இன்டீஜரில் இருக்கிறதால கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும், வேல்யூ வந்துட்டு இன்டீஜரில் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதால டிஃபால்ட்டாக இங்கே என்ன கொடுத்துடணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஜீரோ அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இன்ட்டு மெயின் ஆஃப்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனலாக கீழே என்ன கொடுத்துடணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஜீரோ அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு ஃபைனலாக செமிகோலனில் தான் எண்ட் ஆகும். ஓகேவா? செமிகோலனில் தான் எண்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து டபுள் ஸ்லாஷ் போட்டு ஹெட்டர் ஃபைல்னு கொடுத்துருப்பேன், டபுள் ஸ்லாஷ் போட்டு C++ ஸ்டேட்மெண்ட், அண்ட் டபுள் ஸ்லாஷ் போட்டு எண்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ இந்த லைன்லாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த லைன்லாம் ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு அதை கொடுத்துருக்கேன். அது இல்லாமலே மீதி இருக்கிறது தான் வந்துட்டு ப்ரோக்ராம். இது உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்தது. ஸோ ப்ரோக்ராமில் அதெல்லாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு எந்த லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது, சி அவுட்டில் சி அவுட்னு இருக்குது. இந்த சி அவுட் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இதுக்கான கோடிங் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த iostream.h ஹெட்டர் ஃபைல் சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த சி அவுட் வரும்போது சி அவுட் வந்து எங்கே கால் பண்ணும் அப்படின்னா அந்த ஹெட்டர் ஃபைலுக்கு போய் அங்கே இருக்கிற கோடிங்கை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும். சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்கிறது வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு மெயின் ஆஃப் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ஜீரோ. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் முடியுது, இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு முடியுது. ஸோ எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும், மெயின் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆக ஸோ அதுக்கு தேவையான ஹெட்டர் ஃபைலை வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கான கோடிங்ஸ் எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டாக வந்துட்டு ஹெட்டர் ஃபைலில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நமக்கு வேணுங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். அதுக்கடுத்தது இப்போ நான் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் டபுள் ஸ்லாஷ் கொடுத்து கொடுத்துருந்தேன் இல்லையா, நான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட், எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு, அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இதுவும் அதே ப்ரோக்ராம் தான். தென் அவுட்புட் இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம அங்கே எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி அவுட்புட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகியிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி நம்ம செய்யணும், எப்படி ஓப்பன் பண்ணி என்ன சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு என்ன இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா டர்போ C++4.0 இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய டெஸ்க்டாப்பில் அதனுடைய ஐக்கான் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி விண்டோ வந்துட்டு அப்பியர் ஆகும். இந்த விண்டோ அப்பியர் ஆன உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபைலில் நியூங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த நியூ ஆப்ஷன் சூஸ் பண்ண உடனே எனக்கு நியூ விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நோ நேம் 00.cpp இருக்குது பாருங்கள். ஸோ ஃபைல் நேம் வந்துட்டு இன்னும் நம்ம எதுவும் கொடுத்து சேவ் பண்ணலை. ஸோ நியூ ஃபைல்
will be opened like this. இது மாதிரி தான் வந்துட்டு ஓபன் ஆகி இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த ஃபைலை வந்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு என்ன கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா சேவ்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். சேவ்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நேம் வந்துட்டு என்ட்ரி பண்ணுவேன். ஸோ நான் என்ன நேம் கொடுக்குறேனோ அந்த நேமில் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராம் வந்து என்ன டைப் பண்ணுறேன்னா பாருங்கள். ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச், ஆஷ் இன்க்ளூட் கோனியோ டாட் ஹெச், வாய்டு மெயின் ஆஃப். இங்கே நான் ஃபங்க்ஷனுக்கு என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் ஜீரோலாம் கொடுக்கணும்னு தேவையில்லை. எனக்கு வந்துட்டு வாய்ட் மெயின், வாய்ட் மெயின்ங்கிறது வந்துட்டு ஒரு டம்மி டேட்டா டைப், அது வேல்யூஸ் எதையும் ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதனால் ஜஸ்ட் வாய்ட் மெயின்னு கொடுத்துருக்கேன். இன்ட்டுன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ஜீரோ கண்டிப்பாக வந்துட்டு கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜஸ்ட் சி அவுட்டில் வந்துட்டு ஹலோ டார்கெட்ங்கிற மெசேஜ் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த கெட் சிஹெச் ஆஃப்ங்கிறது வந்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தா வந்துட்டு ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த கெட் சிஹெச் ஆஃப். ஸோ என்ட்ரு கொடுத்து ப்ரோக்ராமை விட்டு நம்ம வெளில வருவோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சிம்பிள் C++ ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறது எப்படி, டைப் பண்ணிட்டோம் ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், அப்பப்போ F2 ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கம்பைல் பண்ணுறதுக்கு Alt+F9 அப்படிங்கிற கீ இருக்குது. அப்படி இல்லைனா மேலே மெனுவில் இருக்குது பாருங்கள் கம்பைல், அதை கிளிக் பண்ணி திரும்ப அகெயின் கம்பைல்னு கிளிக் பண்ணிங்கன்னா Alt+F9 உங்களுக்கு ஷார்ட்கட் கீயே இருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும். கம்பைல் ஆகுச்சு அப்படின்னா ஏதாவது எரர் இருந்தது அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே ஹலோ டார்கெட் பக்கத்தில் நான் செமிகோலன் கொடுத்துருக்க மாட்டேன், அதனால் என்ன ஆகும் அப்படின்னா எரர் டிஸ்பிளே ஆகும், ஒன் எரர் டிஸ்பிளே ஆகும். ஒரு சின்ன செமிகோலன் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட எரர் கண்டிப்பாக காட்டும். ஸோ ப்ரோக்ராமிங் சின்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாமே நீங்கள் நிறைய படிக்க படிக்க தான் தெரிஞ்சுப்பீங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபங்க்ஷனை தவிர்த்து, ஃபங்க்ஷன் கிடையாது ஹெட்டர் ஃபைல் கிடையாது அதை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைனலாக செமிகோலனில் தான் வந்துட்டு முடியும். ஸோ இங்கே செமிகோலன் இல்லாதால் ஒரு எரர் காட்டுது. ஸோ இப்போ வந்துட்டு நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது Ctrl+F9. ஸோ Ctrl+F9 அதாவது அந்த கரெக்ஷனை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ஸோ கம்பைல் பண்ணும்போது என்னென்ன கம்பைலேஷன் எரர் இருக்கோ அதை எல்லாத்தையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோக்ராமை திரும்ப அகெயின் கம்பைல் பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ்னு வருது, எந்த எரரும் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா Ctrl+F9 ரன்ல வந்துட்டு என்ன Ctrl+F9 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகும். ரன் ஆகிட்டு நமக்கு அவுட்புட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஹலோ டார்கெட் அப்படிங்கிற அவுட்புட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், எப்படி நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுறது, அதுக்கடுத்தது எப்படி டைப் பண்ணுவோம், அதில் வந்துட்டு எந்த மாதிரி கம்பைல் பண்ணுறோம், கம்பைல்னா Alt+F9 ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு Ctrl+F9 இதுதான் வந்துட்டு ஷார்ட்கட் கீ. ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் வந்துடும். ஆனால் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு இது வந்து C++ங்கிறது கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ வந்து கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர் தான் போடணும், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் தான் போடணும், கீபோர்ட் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் தான். ஸோ ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவுட்புட் வந்து கிடைக்காது, கண்டிப்பாக எரர் தான் கிடைக்கும். ஸோ வந்துட்டு சின்டெக்ஸில் வந்துட்டு நம்ம கிளியராக இருக்கணும், கான்செப்டில் கிளியராக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ப்ரோக்ராமை லேர்ன் பண்ணிக்க முடியும். எனி டவுட்? தேங்க்யூ சில்ட்ரன்.